இந்த இதயம் நல்லனைக்கு என்ன பேருன்னா கேஷ் கவு அப்படின்னு பேரு. அதாவது பால் கறக்கிற மாடு மாதிரி இது ரொக்கம் கறக்கிற மாடு. எங்க அப்பா வந்து என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பயன்படுத்தி இருக்காருன்னு வைங்க, எப்ப நீ ப்ரொடக்ஷன் தான் பாக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாருன்னா ஒருவேளை என்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில் எனக்கு தெரியாம போயிருக்கலாம். எனக்கு எந்த வேலையும் தரல, ஒண்ணுமே வேலை தராதனால பேஷன் என்ற வார்த்தை உபயோகிக்கிறாங்க ஆங்கிலத்துல. ஒரு ஆசை, ஒரு துடிப்பு, நமக்கு எதுல இருக்கோ அதுலதான் நம்ம ஈடுபடுறோம், அப்பதான் ஜெயிப்போம் அப்படிம்பாங்க. முதல்ல சரக்கு இருக்கணும், அந்த சரக்கு வெளியே எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. எப்படி ஒரு காதலன் காதலி தவிர இன்னொன்னு நினைக்க மாட்டானோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட நினைக்கணும். காதலி இடத்துல ப்ராடக்ட வைங்க, காதலி இடத்தில் ப்ராடக்ட் வைப்பது ஒரு அதெல்லாம் விட முக்கியம். நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ பிடிக்கணும்னு முத்து முயற்சித்து இருக்காரு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கம்பல் அப்படி அப்படி கோபிநாத் சொன்னாருன்னா வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு த ஷேட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த த ஷேட்ஸ்ல மீட் பண்ண போறவர் வந்து விருதுநகர்காரர் திரு இதயம் முத்து அவர்கள். பேரோடு சில பேரை அவங்க பிராண்ட்லேருந்து பிரிக்க முடியாது, அது மாதிரி இவருடைய பிராண்ட்லேருந்து இவருடைய பேரை பிரிக்க முடியல. சொல்லும் போதே திரு முத்து அவர்கள் சொல்றதுல திரு இதயம் முத்து அப்படின்னே தான் சொல்றோம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், சந்தோஷம். நீங்க இந்த நேரம் ஒதுக்கியதற்காக ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சு பேச நினைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய பேருடைய ப்ரொஃபைல்ஸ் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இதயமுத்து அவருடைய ஸ்பெஷலைசேஷனுங்கிறது மார்க்கெட்டிங். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒற்றை மந்திரத்தோடைய பேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறார். ப்ரொடக்ஷன்ங்கிறது எவ்வளவு முக்கியமோ ஒவ்வொரு விஷயத்திலையும், அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷனை விட முக்கியமானதுன்னு இன்னைக்கு சொல்லப்படுவது மார்க்கெட்டிங்காக இருக்கிறது. சர்வதேச சந்தை என்று ஒவ்வொரு இடமும் மாறிப்போன பிறகு மார்க்கெட்டிங் தான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. எப்படி இந்த ஒரு ஒரு டே டு டே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு எண்ணெய ஒரு ஒரு பிராண்டா நீங்க மாத்துறீங்க? ஹவ் யூ மேட் இட், உங்க மார்க்கெட்டிங் உத்தி என்ன? அது விருதுநகர் மாடலா முத்து மாடலா? மகிழ்ச்சி, உங்களோட பேசுறதே ரொம்ப பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கோபிநாத் என்றால் நீயா நானா கோபிநாத், அதுதான் உங்க பிராண்ட். இதே முத்துன்னு சொன்னீங்க இல்லையா, நான் உங்களை வந்து நீயா நானா கோபிநாத் என்று அழைக்க விரும்புகின்றேன். அது உங்க பிராண்டு. இப்போ இந்த பிராண்டு என்ற சிந்தனை, அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு, அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது, கல்லூரியில படிக்கும் போது, பத்திரிகைகள்ல நாம் பார்க்கிறது விளம்பரம் மட்டும்தான். அது விளம்பரம்னா உண்மையிலேயே விளம்பரம் வந்து ஒரு கவர்ச்சியா யாரும் பண்ணுவாங்க, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. மற்ற செய்திகள் சாதாரணமா இருக்கும், விளம்பரத்துல ஒரு அழகான படம் இருக்கும், ஒரு அருமையான மோட்டர் பைக் இருக்கும், ஒரு கார் இருக்கும், அல்லது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். பிறகு அதை பற்றி சிறந்த விஷயங்களை கவர்ச்சியா போட்டிருப்பாங்க, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருப்பாங்க, ஒரு கேப்ஷன் அல்லது பஞ்ச் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு அட்டலி பட்டலி அமுல் அப்படின்னா எல்லாரும் ரசிக்கிறோம். விளம்பரங்களை வந்து நான் ரொம்ப ரசிச்சு பாக்குறது உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாங்க வந்து ஒரு வணிக குடும்பம், எங்களுடைய அப்பா அவங்களோட அப்பா அவங்களோட அப்பா எல்லாமே வணிகத்துலதான் வாழையடி வாழையா வணிகத்துல இருக்கிறாங்க. 1938 வாக்குல நாங்க வணிகத்துல இருந்து எண்ணெய் தொழிலுக்கு வரோம். அதற்கு காரணம் எங்கள்கிட்ட வந்து எள்ளு பெருவாரியா வாங்கிட்டு இருந்த ஒரு எண்ணெய் தொழிலதிபர், அவருடைய தொழில வந்து அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது, பொருளாதார பின்னடைவு. அப்போ எங்களுடைய வணிகம் பாதித்தது. உடனே நாங்க என்ன நினைச்சோம், நாம இந்த மார்க்கெட்டை ஏன் பிடிக்க கூடாது, நம்ம வணிகம் பாதிக்க கூடாது, நம்ம எல் வணிகத்திற்காக எண்ணெய் கிரஷிங், எண்ணெய் ஆட்டுவதுன்னு சொல்லுவாங்க, கிரஷிங் ஆஃப் ஆயில், அதை நாங்க ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் பிசினஸ்க்கு வந்தது 1978.
நான் பிசினஸ்க்கு வந்த பிறகு நான் சின்ன வயசுல இருந்து ரசித்த அந்த விளம்பரங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சின்ன சின்ன விளம்பரங்களா நாங்க பத்திரிகையில போட ஆரம்பிச்சோம். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணோம். எங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் கணக்கு நான் சொல்றது 78 1.5 லட்சம் ரூபாய் விளம்பரத்திற்கு செலவுங்கிறது வந்து அப்ப இருந்த பிசினஸ் மாடல் இல்ல. ஏன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விருதுநகர் பிசினஸ் மாடல்ல வந்து அப்ப அவ்வளவு விளம்பரங்களா கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப இவ்வளவு செலவு செய்த துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது? என்ன ஒரு உத்தி அதுல நீங்க பின்பற்றி இருந்தீங்க? அதாவது அந்த விளம்பரம் செய்யக்கூடிய சூழ்நிலை எப்படி வந்தது அப்படின்னா, மற்ற வேலைக்கு ஆட்கள் இருந்தாங்க. இப்ப பெரியப்பா வந்து மதுரையில கமிஷன் பிசினஸ் பாத்துட்டு இருந்தாங்க, எங்க அப்பா வந்து விருதுநகர்ல இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாங்க, எங்க சித்தப்பா வந்து ஃபேக்டரி தொழிற்சாலையை பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து வேலை கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற வேலையை நான் எடுத்துக்கிட்டேன். மார்க்கெட்டிங் ஒரு நெருக்கடியும் ஒரு சூழலுமே ஒரு மனிதனை யோசிக்க வச்சிருது இல்ல? நிச்சயமா. ஏன்னா வேற எந்த வேலை பார்த்தாலும் அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கும். தொழிற்சாலைக்கு போனா சித்தப்பாவுக்கு இடையூறா இருக்கலாம், அலுவலகத்துல ஏதாவது வேலை பார்த்தானே தகப்பனாருக்கு இடையூறா இருக்கலாம். அதெல்லாம் விட முக்கியம் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ பிடிக்கணும்னு முத்து முயற்சித்து இருக்காருதான் நான் நினைக்கிறேன். இப்ப கம்பளம் அப்படி கோபிநாத் சொன்னாருன்னா வாழ்க. இல்ல எல்லாரும் அங்கங்க போறப்ப நம்மளுடைய தனித்துவத்திற்கான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த முயற்சியா கூட எனக்கு பட்டது. அதுக்காக நிச்சயமா இருக்கலாம். அது வந்து எனக்கு இயல்பாவே ஒரு செல்லர், ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி. அதாவது பேஷன் என்ற வார்த்தை உபயோகிக்கிறாங்க ஆங்கிலத்துல, ஒரு ஆசை, ஒரு துடிப்பு. நமக்கு எதுல இருக்கோ அதுலதான் நம்ம ஈடுபடணும், அப்பதான் ஜெயிப்போம் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய தம்பி சத்யம் அவர் பேரு, அவர் வந்து இயல்பாவே ஒரு என்ஜினியரிங் பிரெயின் அவருக்கு. அவர் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறாரு. இப்ப இத்தனை வருஷமா அவர் ப்ரொடக்ஷன் பாக்குறாரு. நானும் கிட்டத்தட்ட 78 இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் பாத்துட்டு இருக்கிறேன். யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஐயா நீங்க இனிமேல் ப்ரொடக்ஷன் பாருங்க, தம்பி மார்க்கெட்டிங் பாக்கட்டும் சொல்றாங்கன்னு வைங்க, அதை விட ஒரு தவறு இருக்க முடியாது. ஏனென்றால் இயல்பாகவே அவருக்கு பேஷன் ப்ரொடக்ஷன், எனக்கு பேஷன் மார்க்கெட்டிங். என்ன விஷயம் யாருக்கு பிடிக்குதோ அதுதான் ஜாப். யூ லவ், யூ டோன்ட் ஹாவ் டு வர்க் a day in your life. நேச்சுரல் ஃபிட்னஸ் மேல ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டமைக்கிறது எளிது இல்லையா? மார்க்கெட்டிங் வரக்கூடியவர் அவருடைய நேச்சுரல் ஃபிட்னஸ், முத்துவனுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் மார்க்கெட்டிங், அவர் தம்பியுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் ப்ரொடக்ஷன். அப்போ வந்து நம்முடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறதுல ஒரு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் என்ன, என்ன நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. இப்போ நன்கு பேசுகிற ஒருவரை பார்க்கிற போது நன்கு பேசக்கூடிய ஒரு ஆளாக நம்ம வரணும்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது ஒருத்தர் ஜெயிச்ச ஒரு ஆண்டர்பிரினரை பார்த்தப்பா நம்ம அதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு தோணுது. ஒன்றுல ஒரு இட்லி கடையை போனா கூட 10 இட்லி கடை போட்டா நல்லா சம்பாதிக்கலாமேன்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கப்ப இந்த இன்ஃபுளுன்ஸை தாண்டி என்னிடம் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபிட்னஸ், இயல்பாகவே என்னிடம் இருக்கும் திறன் அப்படிங்கிறது என்னன்னு நான் எப்படி கண்டடைவது, அதுவே எனக்கு குழப்பமா இருக்கு. இப்போ இல்லை அது வந்து இப்ப எனக்கு இந்த கேள்விக்கு நேரடியா பதில் இல்லை, நான் யோசிச்சுதான் பதில் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஒருவேளை எங்க அப்பா வந்து என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பயன்படுத்தி இருக்காருன்னு வைங்க, எப்ப நீ ப்ரொடக்ஷன் தான் பாக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாருன்னா ஒருவேளை என்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில் எனக்கு தெரியாம போயிருக்கலாம். எங்க அப்பா எனக்கு எந்த வேலையும் தரல, ஒண்ணுமே வேலை தராதனால நீ ஏதாவது படிச்சுக்கோ பாத்துக்கோன்னு பொதுவா விட்டுட்டதுனால நம்ம அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, யாராவது வந்து 10 டின் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 டின் சப்ளை பண்ணுவாங்க, 15 டின் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. 15 டின் வாங்கினாருன்னா அவர் பணம் சரியா கொடுப்பாரா? அவர் மார்க்கெட் 10 டின் தானே அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் எஃபர்ட்டே இல்லாம இருந்தது. கம்பெனில என்ன பிசினஸ் பண்றோமோ அது போதும் என்ற எண்ணம் இருந்தது. நம்ம பாரம்பரிய பழமொழி இருக்கு இல்லையா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த பழமொழிக்கு இணங்க பெரியவங்க எல்லாம் போதும் என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப நாம உள்ள வரும்போது அதுல பெரிய ஸ்கோப் இருக்கு, 10 டின் விற்கிற இடத்துல 15 டின் விற்கலாம். இதுதான் மார்க்கெட்டிங். சோ அந்த மார்க்கெட்டிங் வந்து நம்ம பிசினஸ்க்கு வந்த உடனே
நம்ம மனசுல அது இயல்பா இருக்கிறதுனால நாம செயல்பட ஆரம்பிக்கிறோம். எப்படி ஒரு விதையில இருந்து செடி முளைக்குதோ அந்த மாதிரிதான் நம்ம பேஷன் வந்து வெளிப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தானா நடக்கிறது, அப்படியே ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஓகே, இப்பவும் கூட தமிழ்நாட்டுல இல்ல எல்லா இடத்துலயுமே கவனிக்க முடியுது. எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்துட்டாலும் ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. ஒரு வியாபார குடும்பத்திலிருந்து, வணிக குடும்பத்திலிருந்து வருகிறவர்களுக்கு தொழில் தொடங்குவதுதான் எளிது, மற்றவர்களுக்கு அது அவ்வளவு எளிது அல்ல அப்படிங்கிற ஒரு பிம்பம் இன்றும் கூட இருக்கு. நீங்கள் ஒரு வியாபார பின்னணி உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், இன்றைய காலகட்டத்திலும் அப்படியான குடும்ப பின்னணி இருந்தால்தான் வெற்றிகரமாக ஒரு தொழிலை தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த விஷயத்துல? அதாவது அந்த இளைஞன், ஒரு தொழில் செய்ய விரும்பக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு நல்ல ஆற்றல் படைத்த இளைஞன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா, அந்த இளைஞன் வந்து திறமைசாலி என்பதை எங்களை மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்டுக்கு புரியணும். இப்ப எங்கிட்ட வராரு ஒரு இளைஞர், அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அவர் பேசும்போது நான் வந்து இடையூறு இல்லாம அவர் பேச்சை நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அவருக்கு வந்து சொல்லாற்றல் இருக்கு. சொல்லாற்றல் வந்து அடிப்படை. அடுத்து சொல்லாற்றல் இருந்ததுன்னா அவர் மனசுல இருக்கிற விஷயங்களை எனக்கு தெளிவா சொல்றாரு. அப்போ போக போக அந்த வந்த அந்த இளைஞருடைய ஆற்றல் எனக்கு புரியுது. அதற்கு பிறகு அந்த இளைஞர், அண்ணா இந்த தொழில் செய்யலாம் நினைக்கிறேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாருன்னா, அவர் மேல கூடுதல் அபிமானம் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலிஸ்ட் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, அப்போ இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே பிசினஸ்ல ஐ ஹேவ் டு செல் மை செல், என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வச்சு எனக்கு என்ன தெரியுங்கிறத அந்த எதிரில் இருப்பவருக்கு நான் புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஓகே. அப்ப அடுத்து முதல்ல சரக்கு இருக்கணும், அந்த சரக்கு வெளியே எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதுதான் அந்த கம்யூனிகேஷன்கள் வெறும் ஜார்கன்ஸா நினைச்சிட போறாங்க, அதுக்காக கேக்குறேன். அப்ப என்னிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை வெளியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு முதல் விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே யங்ஸ்டர்ஸ்க்கு ரெண்டாவதாக அவசியமாக தேவைப்படுது வணிகத்துல, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு அடுத்து என்னன்னு கேக்குறீங்களா? அந்த பேஷன் இருந்துட்டா வெற்றி தான். அதற்கு உதாரணம் வந்து அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கருக்கு வேற என்னங்க பேஷன், ஒரே ஒரு பேஷன் தான். அவரை பற்றி நாம சொன்னோம்னா என்ன சொல்றோம், இஸ் ஈட்டிங் கிரிக்கெட், இஸ் திங்கிங் கிரிக்கெட், ஹீஸ் ஸ்லீப்பிங் கிரிக்கெட்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம இருக்கணும், நமக்கு வேற எதுவுமே சிந்தனை இருக்கக்கூடாது. எப்படி ஒரு காதலன் காதலி தவிர இன்னொன்னு நினைக்க மாட்டானோ, அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட நினைக்கணும். காதல் இடத்துல ப்ராடக்ட் வைங்க, ஜெயிச்சிடலாம். காதல் இடத்தில் ப்ராடக்ட் வைப்பது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் தான். ஓகே, நீங்கள் தொழில் தொடங்கிய காலகட்டத்தில் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளம்பரம் செய்தல் அல்லது நேரடியாக அந்த கேன்வாசிங் மெத்தட் அல்லது நேராக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட பேசுறது, வியாபாரிகளோட பேசுறதுங்கிற அளவுல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய துறை, அது டிஜிட்டலா இருக்கலாம், டெலிவிஷனா இருக்கலாம், ரேடியோவா இருக்கலாம், பிடிஎல், ஏடிஎல், எஸ்இசி, ஏ பிளஸ் பி சி அப்படின்னு எக்கச்சக்க செக்மெண்ட் இருக்குது. இதுக்குள்ள மார்க்கெட்டிங்கை எப்படி புத்திசாலித்தனமாக செய்வது? ஏன்னா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியமான டூலா இருக்கு. அதாவதுங்க அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி சாதனங்களை நல்லா இயக்க தெரிஞ்சவங்க, அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்க இளைஞர்கள். இப்ப நான் பிசினஸ்க்கு வந்து என்னுடைய மார்க்கெட்டிங், என்னுடைய பிராண்டிங் எல்லாம் பண்ணும்போது நான் ஒரு இளைஞன். ஏன்னா 1978 இருந்து 86-90 வரைக்கும் நாங்க பெரிய அளவுல பில்டப் பண்ணோம் எங்க பிராண்டை, அதற்கு பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப வந்திருக்கிற டெக்னாலஜி இப்ப உள்ள இளைஞர்களுக்கு ரொம்ப பொருத்தம், அவங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு ரோட்டரி கவர்னர் ஆயிட்டு இருக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். 2022 ஜூலை முதல் நான் வந்து ரோட்டரி மாவட்டம் 3-2-1-2 கவர்னர். எனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கு ரோட்டரிக்காக, ஒரு குவாலிஃபையிங் ஃபார்ம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண என்னால் முடியல. நான் என்ன செய்கிறேன், என் பையனை கூட வச்சுட்டு அவருடைய உதவியோடு அந்த ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மார்க்கெட்டிங் இன்னைக்கு போகணும் அப்படின்னா இளைஞர்கள் துணை இல்லாம போக கூடாது. அல்லது
இந்த டிஜிட்டல் மீடியாவை புரிந்தவர்கள் துணை எல்லாம் போக கூடாது. என்னோட நண்பர்கள் சிலர் கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இதுல ஆழமா விவரம் தெரிஞ்சவங்க, அந்த குழு பிளஸ் என்னோட பையன் அவங்க சேர்ந்து இயங்குறாங்க, எங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க பாத்துக்கிறாங்க. சோ இதனை இதனால் இவன் முடிக்க வென்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது அந்த டெக்னாலஜி. நமக்கு தெரிஞ்சது டோர் டு டோர் கேம்பெயின், நமக்கு தெரிஞ்சது டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவுடேட்டட்னு சொல்லுவேன், ஏன்னா எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போறது அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக்ல போறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக்ல உடனே சேனல் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து அந்நேரம் மருந்து சாப்பிட்ற நேரம், தண்ணி குடிக்கிற நேரம், இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக்கை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நியூமரஸ் சேனல்ஸ், இன்னைக்கு 200 சேனல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டெலிவிஷனை பயன்படுத்த முடியல, இந்த டிஜிட்டல் மீடியா தான் போக வேண்டியது இருக்கு. அதை இளைஞர்கள் துறையோடு சேர்ந்து. ஓகே, அப்போ இன்னைக்கு இருக்க இந்த டெக்னாலஜியை இளைஞர்கள் சரியாக கையாளுவதன் வழியாக மார்க்கெட்டிங் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா மார்க்கெட்டிங்கே ஒரு பெரிய பணத்தை சாப்பிடுகிறது அப்படின்னு இருக்காங்க, ஏன்னா அதுக்கான அவென்யூஸ் கூடியிருச்சு. முன்னால ஒன்னு ரெண்டு அவென்யூஸ் இருந்த மாதிரி இன்னைக்கு டிவி ரேடியோ நம்ம முதல்ல லிஸ்ட் பண்ண பல அவென்யூஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட்டிங் ஆகக்கூடிய செலவு ஒரு பிராண்டை பில்ட் பண்றதுடைய பெரிய செலவா இருக்கிற ஒரு நெருக்கடி இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புளுக்கு இருக்கு, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு. இதை எப்படி பேலன்ஸ் பண்றது, எங்க எப்படி எவ்வளவு செலவு செய்யறது? அதாவதுங்க, இப்போ சென்னையில நாங்க ஒரு மெத்தட் ஒன்னு ஃபாலோ பண்ணோம். அது என்ன அப்படின்னா, டெலிவிஷன்ல செலவழிக்காம இன்னொரு மாடல் போறோம். அது என்ன மாடல் அப்படின்னா, எந்தெந்த ரீட்டைலர் எல்லாம் எங்க கிரவுண்ட் ஆயில் வாங்கலையோ அந்த ரீட்டைலர் எல்லாம் நாங்க சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணி அவங்க கடையில போய் உட்காடுறோம். எங்க சேல்ஸ்மேன் உட்காருவார், அவர் என்ன செய்வாரு, 500 ரூபாய்க்கு மேல சரக்கு வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் 1.5 லிட்டர் மந்த்ரா கடலை எண்ணெய் ஃப்ரீயா கொடுத்துருவாரு. இந்த மாதிரி 100,000 வாடிக்கையாளர்களுக்கு நாங்க எங்க ப்ராடக்ட ஃப்ரீயா கொடுத்தோம். 100,000 வீடுகள்ல என்னுடைய பொருளை பயன்படுத்தி பாக்குறாங்க. யார் ஒருவர் என்னுடைய பொருளை பயன்படுத்தி பாக்குறாங்களோ அவங்க என்னுடைய வாடிக்கையாளரா உறுதியா ஆகுறாங்க. ஏன் அந்த உறுதி அப்படின்னா, குவாலிட்டி. எங்க குவாலிட்டி இருக்கோ அங்க மக்கள் இருப்பாங்க. விளம்பரத்திற்கு ஆகும் செலவினுடைய ஒரு பகுதியை அல்லது பெரும்பகுதியை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கிடமே செலவு செய்வது. சாம்பிள் நேரா கையில கொடுத்துறோம் ஃப்ரீயா. எஸ் ஓகே, லெட் தம் என்ஜாய், லெட் தம் எக்ஸ்பீரியன்ஸ் தி ப்ராடக்ட். பி2சி ல இது ஒரு நவீன வடிவம் நினைக்கிறேன். இல்ல, இது வந்து காலங்காலமா டோர் டு டோர் ஸ்கீம்ல அதான் இருக்கு. அதான் நான் சொல்றது, 2000க்கு பிறகு அல்லது 90களின் கடைசிகளுக்கு பிறகு B2C-யோட மாடல் எல்லாமே இடையில ஒரு திரை வழியாகவே கடந்து போன மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. ஆமா, இப்ப B2C-ங்கிறது நேரடியா வாடிக்கையாளர் கைக்கே போகுது. அது பொருள் போறது மட்டும் இல்ல, அடுத்த பொருளை அறிமுகப்படுத்துவது நேரா கையில. நீ வந்து காசு கொடுத்து வாங்க, அதெல்லாம் வேணாம், நான் தாரேன், யூஸ் பண்ணி பாரு, நல்லா இருந்தா வாங்குங்கிற இடத்துக்கு வந்துருக்கு. நிச்சயமா. ஓகே ஓகே. சோ இன்னும் இரண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு வணிக பின்னணியிலேருந்து வந்தவர், இரண்டாவது வணிகம் அதிகம் புழங்கும் பகுதியிலிருந்து இருக்கிறவர் அப்படின்னு, எந்தெந்த விஷயத்திற்கு கட்டாயமாக ஆட்களை பணியமர்த்த வேண்டும், எந்தெந்த விஷயங்களை ஓரளவுக்கு லேட்டரா வளர்ந்த பிறகு ஆட்களை வச்சுக்கலாம்? ஏன்னா நிறுவனங்கள்ல இன்னைக்கு புதிதாக தொழில் தொடங்குகிறவர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் ஓவர்ஹெட்ஸ். ஒரு பயங்கரமான ஒரு எஸ்டாப்ளிஷ்டு செட்டப் இருக்கணும், ஒரு ரிச் அவுட்லுக் இருக்கணும், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், எடுத்த உடனே டிவிலேயோ அல்லது டிஜிட்டல் மீடியாலேயோ விளம்பரம் பண்ணணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாதுன்னு ஒரு தியரி இருக்கு. இன்னொன்று, நம்ம படிப்படியா வளரணும் அப்படின்னு பேசிக்கா ஒரு அடிப்படையா சொல்றது மாதிரி, இஃப் யூ வாண்ட் டு க்ரோ லே த ரோட்ஸ், அதர்வைஸ் லே த ரோட்ஸ் யூ வில் க்ரோ. ரெண்டு தியரியும் இருக்கு. இதை யார் ஃபாலோ பண்றதுங்கிறதா குழப்பம். நீ ரோட்டை போடு, நீ தானா வளர்ந்துருவங்கிற தியரியை நான் ஃபாலோ பண்றதா, நீ வளரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா ரோட்டை போட்டுக்கிட்டே வாப்பா அப்படிங்கிற தியரியை ஃபாலோ பண்றதான்னு தெரியல. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் ஓவர்ஹெட்ஸ். இப்ப எங்க இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க குடும்பத்தோட எங்க நிறுவனத்தோட வளர்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல என்ன எங்களால இயன்றதோ மெல்ல 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 வளர்ந்தோம். முயற்சி எடுத்து முதல்ல ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், ஒரு வால்யூம் ஆஃப் பிசினஸ் பண்ணோம், அதான் இதயம் நல்லெண்ணெய். அடுத்து ரெண்டாவது பொருள் போறோம் பாருங்க, அப்ப கொஞ்சம் ஓவர் ஹெட்ஸ் பற்றிலாம் கவலைப்படாம இறங்கி வேலை பார்க்கணும். ஏனென்றால் இந்த இதயம் நல்லெண்ணெய்க்கு என்ன பேருன்னா,
கேஷ் கவு அப்படின்னு பேர். அதாவது பால் கறக்கிற மாடு மாதிரி இது ரொக்கம் கறக்கிற மாடு. சோ தேர் இஸ் ஃபண்ட் அவைலபிள். நல்ல செயல்படலாம், விரிச்சு செயல்படலாம், சிறப்பா செயல்படலாம், 10 வருஷம் காத்திருக்க வேண்டாம், சீக்கிரமா மார்க்கெட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா கூடுதலா செலவழிக்க தயாராயிடும். எப்போ? 2வது பொருள் மார்க்கெட் பண்ணும்போது. அதாவது முதல் மார்க்கெட் பண்ணும்போது படிப்படியா படிப்படியா மெல்ல மெல்ல ஏறித்தான் நாங்க வந்தோம். இது எங்க ஸ்டைல், எங்க அப்ரோச். ஏன்னா சிலர் வந்து ரொம்ப டைனாமிக் பீப்புள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப வேகமா பெரிய முன்னேற்றத்தை பாக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா எங்க கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். We have been slow and steady. அப்படித்தான் நான் சொல்றேன். Okay. We have not been very adventurous, very dynamic. அந்த லேபிள்ல எங்களை சேர்க்க முடியாது. அப்ப இப்ப இதுக்கு ஒரு காமன் அப்ரோச் ஒண்ணு இல்லையா? அட்வென்ச்சரஸ் அண்ட் ஃபாஸ்டா இருக்கணுமா, இல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ், இத ஃபாலோ பண்ணணுமா? அதுதான் நான் கேக்குறேன். இப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு என்னுடைய பதில், வட இந்தியர்கள் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ரூட்டை எடுப்பாங்க எப்பயும். அதாவது பாம்பே பேஸ்ட், குஜராத்திஸ், ராஜஸ்தானிஸ், அவங்க எல்லாரும் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிஸ் அவங்களுக்கு கூடுதலா உண்டு. அவங்க இயல்பாவே அவங்க ஓரியன்டேஷன் அப்படி இருக்கு. அதே மாதிரி மேற்கு மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் பெரிய ரிஸ்க் எடுத்து பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போறாங்க. ஆனால் எங்கள் பார்வையில, எங்கள் ஊர்ல சிவகாசி கொஞ்சம் விதிவிலக்கு. மற்றபடி விருதுநகர் மாவட்டம் வந்து ஒரு ரிசர்வ்டு, ஒரு ஸ்லோ கோயிங் சிந்தனை உள்ளவர்கள் தான், ஒரு சிக்கனத்திற்கு பெயர் போனவர்கள் தான். ஏன்னா காமராஜர் வந்து எங்க ஊருக்காரர் இல்லையா? காமராஜரை பார்த்தோன்னே எளிமைப்பீங்க. அது சிக்கனத்தோட ஒரு அடையாளம் தான். ஸோ எங்க பின்னணி, எங்க சிந்தனை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓகே, இது இயல்பா மண்ணுக்கு அமைகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அட்வென்ச்சரஸ் அண்ட் ஃபாஸ்ட்ங்கிறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. யாருக்கு எது பொருத்தமோ அதை தான் அவங்க எடுக்க முடியும். இல்ல, இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னுடைய முதல் ப்ராடக்ட்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, என்னோட 2வது ப்ராடக்ட்ல ஐ கேன் பிகம் அட்வென்ச்சரஸ். ஏன்னா எங்கிட்ட ஃபண்ட்ஸ் வந்துருது. ஓகே ஓகே, இதை நம்ம பழைய பழமொழியிலேருந்து எடுத்துக்கணும், வெறுங்கையில முளம் போடக்கூடாதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமே, நல்லா இருக்கு. அப்படி வச்சுக்கலாம், வெறுங்கையில முளம் போடக்கூடாது அப்படின்னு. ஆனா உங்ககிட்ட இருக்குன்னா அந்த டிகன் ஒரு ஒரு பேஷன் உள்ள வரலாம். எஸ், ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்து, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணோட பேரு சாகரிகா. அவங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய சிக்கலாயிருது. என்னடா இந்த மாதிரி நம்ம பொண்ணு சொல்றாளே, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து புரட்சிகரமா ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரின்னு சொல்றாரு மகளுக்கு, சரின்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை சொல்றாரு. அது என்ன நிபந்தனைனா, நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம், ஆனால் அந்த 365 நாட்களும் நீ என்ன என்ன செய்ய வேண்டும் என்று நான் பட்டியல் போட்டு தருகின்றேன், அதை நீ செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் பண்றாரு. அதை அந்த பொண்ணு சம்மதிக்கிறாங்க. அவர் என்ன ஒப்பந்தம் பண்றாங்கன்னா,